வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை ஓமைக்ரான் தொற்று உலக நாடுகளிடையே மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓமைக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஓமைக்ரான் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து டெல்டா வகை கொரோனாவால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொள்ளாச்சியில் 2 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதனால் அந்த பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா விடப்பட்டுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் 2 மாணவர்களுக்கு கொரோனா, பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தந்தியில் நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு. பொள்ளாச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள சேரிப்பாளையத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் ஏற்கனவே 4 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாணவர்களுக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 6 மாணவர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொற்று ஏற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையிலுமே நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. பொள்ளாச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா, 3 நாட்கள் பள்ளிகளை மூட உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பொள்ளாச்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கடந்த செப்டம்பர் 1 முதல் பள்ளிக் கல்லூரிகள் திறக்கப்பட்டு 9-12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொள்ளாச்சியினை அடுத்துள்ள புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் திறக்கப்பட்டு நாள்தோறும் பள்ளிக்கு வரும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே பள்ளி வளாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கிறாங்க. இதில் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா தொற்று அறிகுறி உள்ள சந்தேகத்தில் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நடத்தியிருக்காங்க, கொரோனா பரிசோதனை. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பள்ளியில் 10 வகுப்பு பயிலும் 47 மாணவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. ஸோ இன்று வெளிவந்த அறிக்கையில் 5 மாணவர்களுக்கும் 1 ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையடுத்து தொற்று ஏற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியரை வீட்டில் தனிமையில் இருக்கும்படி சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த தகவலை அறிந்த கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் விடுமுறை அறிவித்தோடு பாதிப்பு இல்லாத மற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஓமைக்ரான் தொற்று ஒரு பக்கம் வந்து பரவிட்டு இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பாதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த 2 வேரியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 3 மலையினை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டுருக்கு. ஸோ இது குறித்து வெளியான அப்டேட். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. சேரிப்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6-9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் 3 மாணவிகள் மற்றும் 1 மாணவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனையடுத்து 6-9 வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வகுப்பறைகளை சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து வருகின்றனர். பொள்ளாச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள சேரிப்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏற்கனவே 4 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 மாணவர்களுக்கு கொரோனா உறுதியாகி உள்ளது. 6 மாணவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 3 நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொற்று ஏற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் கோவை மாவட்டம் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள சேரிப்பாளையத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இப்பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நல்லட்டிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ பணியாளர்கள் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேற்கொண்ட கொரோனா பரிசோதனையில் 6 மாணாக்கர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் 6-12 வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கும் இன்று முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் சுகாதாரத்துறையினர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.